الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أتاني جبريل عليه الصلاة والسلام هذه نصف من شعبان ولله رتقاء من النار بعدد شعر غنم بني كلب أو كما قال عليه الصلاة والسلام. அதற்கு அல்லாஹ்வும் நிகழ்ந்தான் கூடியதுமாகிய அல்லாஹுல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமம் போற்றியவாக தொடக்கம் செய்கின்றோம். அல்லாஹுவின் பேரரும் பேரன்றும் சத்தியத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களை அழகாக பின்பற்றிய அருமை சாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சித்தீங்கள் சௌதாக்கள் சுவாதிகள் மாதாக்கள் நலோக்கள் குறிப்பிடம் இங்கே கூறியிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் கருணையும் தரிசனமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. பாக்கியங்களில் மிகப்பெரும் பாக்கியமான திரு காபா ஷரீஃபை சந்தித்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய நம்முடைய ஹயாத்திலேயே வழங்குவானாக. அடுத்து பாக்கியங்களிலேயே மிக சிறந்த பாக்கியமான திரு மதீனா நகரம் சென்று அண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புனிதமான அடக்கஸ்தலமான ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்தனை பேருக்கும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மொழிந்து வாழ்ந்து இறுதியும் அந்த திருக்கலிமாவை மொழியக்கூடிய அருள் பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் ரப்பல் ஆலமீன் நிறைவாக வழங்குவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலே எதிர்பார்த்தவனாக சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, இன்றைய ஷாபானுடைய 15 இரவை ஷபே பராத் இரவு என்று இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் பங்களாதேஷ் உருது மொழி பேசக்கூடிய நாடுகளிலே ஷபே பராத் என்று சொல்வார்கள். மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளிலே இந்த இரவுக்கு நிஸ்வ ஷாபான் என்று சொல்கிறார். அரபு நாடுகளிலே சவுதி, குவைத் போன்ற அரபு நாடுகளிலே லைலத்துல் பராத் பராத்துல் இரவு என்று சொல்கிறார்கள். அடிப்படையிலே பார்க்கின்ற போது உலகமெல்லாம் இந்த பராத்தியர்கள் கொண்டாடப்படுகிறது. சிறப்பை சிறப்பிக்கிறார்கள். ஆக இஸ்லாமிய வரலாற்றிலே உள்ள ஒன்றுதான் இந்த ஷபே பராத்திரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவை பற்றி சூரத்து துஹானிலே இஷாராவாக மறைமுகமாக சூசகமாக சொல்வான். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் சத்தியமாக. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், நிச்சயமாக இந்த திருமலை குர்ஆனை வணக்கத்தான இரவே நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வணக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொன்னான்.
பரக்கத்தான இரவு எது என்று அங்கே கூறப்படவில்லை. இந்த ஆயத்திற்கு வினையொழியாளர்கள் சொல்லுவார்கள், பரக்கத்தான இரவு என்பது ஒரு லைலத்துல இருக்கிறவர், இன்னொன்று இந்த ஷபே பராத் இரவு என்று சொல்லுகிறார். ஆக இந்த இரவு என்பது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க இரவாக அமைந்திருக்கிறது. பொதுவாக நாம் அடிக்கடி பறக்க செய்வனாக நாம் சொல்கிறோம். புதுமாப்பிளை புது பொன்னிடத்திலே கூட பாரத் உருவாக ரத்னமா உங்கள் இருவருக்கும் அதான் பறக்கத்தை செய்வானாக என்று நாம் அவர்களை வாழ்த்துகிறோம். ஆனால் இஸ்லாமியர்களுடைய இந்த பழக்கத்திலே அவர்களுடைய குழந்தத்திலே இந்த பறக்கத்தை இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகிறது. பறக்கத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், செய்கின்றோமோ அதே வேலையை 5000 ரூபாய் செய்யும், அதான் பறக்கம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு செல்வந்த 5000 ரூபாயை கொண்டு வந்து ஒரு செல்வந்த 5000 ரூபாயை கொண்டு வந்து ஹோட்டல்ல கொடுத்து வைக்கிறார், நான் மாலை நேரத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்து விட்டு உரை பெற்று விட்டார். அந்த ஹோட்டலுக்கு இடம் போடக்கூடியவர் வருகிறார், தினமும் இடம் போடுவார், வாங்கிட்டான். இந்த டெய்லரின் வீட்டுக்கு போகாம ஹோட்டல் சாப்பிட்டு 5000 ரூபாய் பட்டு வச்சிருந்தான். நேரம் அந்த 5000 ரூபாயை கொண்டு வந்து ஹோட்டல்ல கொடுத்துட்டான். போன 5000 ரூபாய் திரும்ப வந்துச்சு ஹோட்டல் இருந்து, 5000 ரூபாய் திரும்பவும் ஹோட்டலுக்கே வந்துச்சு. மாலை நேரம் வருகிறது, அசர் நேரம் வருகிறது, அந்த செல்வர் வந்து கேட்கிறாரு, நான் கொடுத்து வச்ச 5000 ரூபாய் கொடுக்கணும், கூப்பி கொடுத்த அதே 5000 ரூபாய் அதே நோக்கி அதுக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். காலையிலிருந்து மாலைக்குள்ளே 5 பேருடைய தேவைகளை அந்த பணம் பூர்த்தி செய்கிறது சொன்னால், இதுதான் பறக்கத்து. சிறிய பொருளை அதிகமான பெயரளிப்பதுதான் பறக்க. நம்முடைய மார்க்கத்திலே இந்த வார்த்தை என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பறக்கத்துக்கு தமிழே அபிவிருத்தி என்று சொல்வார்கள், இது கூட குறைவான அர்த்தம் தான். பறக்கத்து என்று சொன்னால் மன சிறிய ஒரு உணவிலே, சிறிய ஒரு மானத்திலே, சிறிய ஒரு பொருளாதாரத்திலே மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு வாழ்கிறமே, அதான் பறக்கத்து. ஒரு மனிதருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அவருக்கு மன நிம்மதி இல்லை, மன திருப்தி இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்து இல்லை என்று அர்த்தம். ஆக அருமையானவர்களே, இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது பறக்கத்தான இரவு தான். அதனால் இந்த இரவு மிக சிறப்புக்குரியது. ஒரு மனிதர் பள்ளியாசுல வந்து சத்தமா துவசிச்சிருக்கார், யாருதா எனக்கு என்ன செய்யும், மிக சொந்தமான வீடு கொடு, சொந்தமான வாகனத்தை கொடு, சொந்தமா ஒரு கட்டில கொடு, சொந்தமா ஒரு வீரரை கொடு, சொந்தமா அதை கொடு, இது கொண்டு கேட்டிருக்காரு. இமாம் வந்து சொல்றாரு, இதை நீங்க சொல்றமா கேட்கலாம்ல, யாரா எனக்கு பழக்கத்தை கொடு கேட்கலாம்ல. உடனே அந்த துவா கேட்டவர் திருப்பி சொன்னாரா, யார்த்த எது இல்லையோ அவர்த்த கேட்கணும், உங்களுக்கு பறக்கத்து இல்லையா, நீங்க பறக்கத்து கேளுங்க அப்படின்னு அந்த மனிதர் சொல்லிட்டாங்க. நம்ம அல்லாஹிடத்திலே அதை குழு இதை குழு என்று கேட்பதை விட எல்லாம் என்னை பறக்கத்தாக பரவாயில்லை, என்னை பறக்கத்தை பெறக்கூடியவனா ஆக்கிவிடுகிறது, சுருக்கமாக கேட்க அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றார். இந்த பறக்கத்தை பெறுவதற்கு கிதாபுகளிலே ஒரு 10 அமல்களை எழுதியிருந்தார்கள். நம்ம பறக்கத்தான் வாழணும் அப்படின்னா 10 அமல்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். முதலாவதாக நாம் வாழ்க்கையிலே சலாம் சொல்லி பார்க்க வேண்டும், நம்மை அல்லாஹ் பறக்கத்தாக வைத்திருப்பார். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
إذا دخلت على أهلك فصلي يكون لك بركة على أهلك. رواه الترمذي. الترمذي هذا حديث كتاب الله كله والنبي كله. ومنذكره نيجي لعمري قربة تاريخ سميتا سلام صلوا அதனால் உங்களுக்கும் வழக்கத்தை ஏற்படும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் வழக்கத்தை ஏற்படும் என நபிகள் ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுங்கள் வழக்கத்தாக வாழுங்கள் என்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு சலாமுடைய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. சலாம் என்று சொன்னாலே முஷாபர் வார்த்தையில் ஆகிப்போச்சு. யாராவது சலாம் சொன்னா அவன் பழைய சொல்றான், அவன் முறைக்கிறான், இவையே நம்ம சலாம் சொல்றான். ஆக ஏழை வார்த்தையாக இந்த சலாம் ஆரம்பிக்கிறது, நாம் அந்த சலாமை மாற்றி விட்டோம். நான் சென்னையில போய் இறங்கி சுகுறு தொழுந்து சொந்தக்காரர்கிட்ட கதவத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா உள்ள இருந்து மாமி பதில் சொல்றாங்க, பக்கத்துல இருந்த பாருங்க காலையிலே ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு. அப்ப திருமணம் தட்டு தட்டி அவங்களை வந்து உஷார்படுத்தி அவங்க கதவை திறந்து பெரும்பாடாக்கி போச்சு. ஆக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்த சலாமை ஒரு எளிய சொல்லாக, ஒரு ஏழை சொல்லாக மாற்றி இருக்கிறது. ஆனால் அருமை நாயகம் செல்லும் அழகியூர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சலாம் சொல்லி வாழ்ந்தால் உங்களுக்கு பழக்கத்து கிடைக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கும் பழக்கத்து ஏற்படும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சலாமை இன்னைக்கு நாம் பழக்கத்தை ஆக்கி இருக்கின்றோமா? ஏற்கனவே அவரை பண்ணிருந்த அறிமுகம் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வலுவான சொன்னாக நபிகள் நாயகம் அழை கொடுத்த அவர்கள் இந்த சலாமை தந்திருக்கிறார். ஆங்கிலேயர்கள் ஏன்னா எங்க வீட்டுல மௌத்து விடுறதுக்கு உனக்கு சந்தோஷமா, நல்ல கதையா, அதிகம் வந்துருவாங்க. ஆக ஒரு துன்பமான இடத்துல போய் குட் மார்னிங் சொல்ல முடியாது, ஒரு கஷ்டமான நேரத்துல குட் மார்னிங் சொல்ல முடியாது. அதே நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு மீது அமைதி உண்டாவதாக என்று சொன்னா அது எல்லா இடத்துக்குமே பொருந்துகிறது. சந்தோஷத்திலையும் அமைதி தேவை, துன்பத்திலேயே அமைதி தேவை. ஆக நம்முடைய சலாம் இருக்கிறதே ஒரு பொதுவான வார்த்தை, ஒரு அற்புதமான ஒரு சொல். இந்த சொல்லை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமியருடைய முகமாக தஹியத்தாக வழங்கி இருக்கின்றார். இனிவரும் காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக சலாம் சொல்லி பழக வேண்டும். சொல்லிக்கொண்டே இருந்தா அல்லாஹ் நம்மை பழக்கத்தாக வைக்கிறார். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், எல்லா குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பழக்கத்தாக வைக்கணும். அதுபோல ஒரு ஊருக்கு சென்றாலும் சலாம் சொல்லி அனுப்ப வேண்டும். அஷாஸ் என்ற நபித்தோட அவர்களே சிரியாவுக்கு செய்கிறார்கள். அப்பொழுது அமிர்தம்தா என்று நபித்தோட அவர்கள் சொல்றாங்க, சிரியாவுடைய நண்பருக்கு யாரே அவர்கள் என்னுடைய சலாம் சொல்றாங்க. இவர் சிரியாவுக்கு போயிட்டு 15 நாள் பயணம் செஞ்சு போறார். சிரியாவுக்கு போயிட்டு மதினால இருந்து சிரியாவை போய் அடைஞ்சார். இவருடைய நண்பர் சந்திக்கிறார். சச்சோம்னா அவர் இவரை பற்றி விசாரிக்க நண்பர் மதினாவை எப்படி இருக்காரு, அமிர்தா எப்படி இருக்காரு, அவர் நல்லதான் இருக்காரு. அப்ப அந்த சிரியா நண்பர் கேட்கிறாரு, ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து விட்டாரா? ஒரு அன்பளிப்பும் கொடுத்து விடல, ஒரு அன்பளிப்பும் கொடுத்து விடல, நல்லா சிந்திச்சு பாருங்க, ஏதாவது அன்பளிப்பு கொடுத்துருப்பாரு. அப்ப ரொம்ப நேரம் யோசிச்சு உங்களுக்கு அவர் சலாம் சொல்லி விட்டார். மதியானத்துக்குரிய அமிர்தத்தாவையில் அவரே உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டாரு. உடனே அந்த சிரியா நம்பர் சொன்னா, என்ன
சொந்தக்காரங்க சலாம் சொல்லுங்க. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் சராசரி வாழ்கின்றவர்கள் அல்லாஹ் நம்மை வரக்கத்தாக வைத்திருக்கிறார், மன நிறைவாக மன சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ வைக்கிறார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்று சொன்னால் அது ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் சகோதரராக இருக்க வேண்டும். அப்பொழுதும் அல்லாஹ் நம்மை வரக்கத்தாக வைத்திருப்பார். சொல்ல போனா ரெண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியை சலா கொண்டு அந்த நண்பருக்கு திரும்ப முடித்து வைத்தார்கள். அவர்களும் வசதி வாய்ப்பை பெற்றார்கள். உலகத்தில் நாம் வாழ்கின்ற சகோதரத்து உலக தற்போது நாம் வாழ வேண்டும். சலமாக வாழ்வசம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு சிறந்த செயல் ஒன்று இருக்கு என்று சொன்னால் அது உண்மையான நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுப்பது என்று சொன்னார். ஈமான் கொண்ட பிறகு நீங்க சிறப்பாக வாழ வேண்டும்னா உங்களுக்கு ஒரு நண்பரை ஆக்கி கொள்ளுங்க. நட்பின் மூலமாக நாம் வர்க்கத்தாக வாழலாம் என்பதற்கு இது ஒரு சான்று. நபிகள் நாயகம் மிகப்பெரிய செல்வந்தார். அவருடைய நட்பின் மூலமாக நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை தீனை முழுமையாக பழக்கினார், நிறைவாக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இருக்கிறார்களோ நம்முக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களும் சகோதரர்கள் தான். நாயகம் சொன்னார்கள், இரண்டு நண்பர்கள் இரண்டு கைகளை போன்றவர்கள். அஹ்வானி யதானி, இரண்டு நண்பர்கள் இரண்டு கைகளை போன்றவர்கள். ஒரு கை இன்னொரு கையை கழுகி விடும் என்று சொல்லிட்டார். உலகத்தை நாம் பழக்கத்தாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யும் நல்ல ஒரு நண்பனை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் தான் நல்லவர்கள் அல்ல, தெரிந்தவர்கள் என்று சொல்லலாம். நண்பர்கள் என்று சொன்னால் நம்முடைய மனதை ஆழமாக பதிய வேண்டும், அவர்தான் நண்பர். ஒருவர் சொல்வார்களா, உகந்தான நட்பு நட்பு இல்ல, நெஞ்சத்தை அகநக நட்பதே நட்பு. முகத்துக்கு மூலம் பேசுவதெல்லாம் நண்பர் அல்ல, நெஞ்சலை ஆழம் ஆழமாக பதியக்கூடியவர்தான் நண்பர் என்று சொல்றார். அது ஊரில் நம்முடைய மனதை ஆழமாக பதியக்கூடிய ஒரு நண்பனை நாம் வைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். மூன்றாவதாக நாம் எடுத்துக்கொண்டால் சுக்குரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நாம் நன்றி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வலைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அய்யாவுக்கே நீங்கள் நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். வலைன் கஃபர்தும் மின் அதாபில் ஷதீத், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் என்னுடைய அதாபு கடினமானது என்று சொல்லியிருந்தார். அல்லாஹ் கொடுத்த நேரத்துகளை நினைத்து அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்ரியா செஞ்சோம்னா அல்லாஹ் நமக்கு வரக்கத்தாக இருப்பான், நமக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருப்பான்.
الله يقول أن سيدنا رسول الله صلى الله عليه وسلم كلمة الشكر الحمد لله نعمل يومي السل الحمد لله ينصر الله يقول لك الحمد لله يا الله يقول لك الحمد لله يقول لك الحمد لله அவன் கடமையாக்க நோவை நோட்ட வேண்டும் அதுவும் நன்றியுடைய அடையாளம் அவன் கடமையாக்க ஹஜ்ஜை வசதி இருந்தால் அதை போய் செய்ய வேண்டும் அதுவும் நன்றியினுடைய அடையாளம் ஆக அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடியவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு வரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்கின்றார் ஒரு கடையில எழுதி கொடுத்தான் நன்றி மீண்டும் வருக நன்றி மீண்டும் வருக ஒரு திருவிழா செய்யாமல் கணக்குல போய் திருடிக்கலாம் நன்றி மீண்டும் நன்றியாக நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சிறப்பாக வைத்திருக்கிறார். நாளாவது சதக்கா நாம் வாழ்கின்ற பொழுது சதக்கா செய்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மை பரக்கத்தாக வாழ வைப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸதகத்து தஸீது ஃபி உம்மி வதத்ஃபா மீதத்து ஸூர் சதக்கா செய்வது தர்மம் செய்வது உங்களுக்கு ஆயுளை அதிகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் பிரகத்தான வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம சதக்கா செய்து வாழ வேண்டும். மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இனிமே ஊர் நிம்மதியா இருக்கும். அந்த லவுடி அவன் வாழ்க்கையில எந்த நோயும் அவனுக்கு வரல. அதே போல ஆரோக்கியமாக இருந்தான் சுகமாக இருந்தான் நீலகால ஆட்சி செஞ்சான் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவன் மக்களை பத்திரிகை போடமாட்டான் அங்கிருந்து உருவாக்கி கொடுப்பான் அங்கிருந்து தான தர்மம் செய்வான் அதன் மூலமா அல்லாஹ் ஆரம்பி அந்த சுகாமுடைய ஆயுளை அதிகரித்ததாக வரலாற்றை பார்க்கிறோம் சதக்கா என்பது
துன்பத்தை துடைத்துவிடும், கலாக்கதிரையே மாற்றிவிடும், கலாக்கதிரையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கதான் சதுக்கா நம்மை பறக்கத்தாக வாழ வேண்டும். வீட்டுல வந்து சாப்பிடுறது கூட வழி இல்லை. பத்து ரொட்டியை கொடுத்து முதலில் நீ வீட்டாக சாப்பிடுறது அந்த பணக்கார நண்பர் அனுப்பிவிட்டார். பத்து ரொட்டியை எடுத்துக்கொண்டு அகமது கிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வழியில ஒரு ஏழை தாய், ஒரு ஏழை தாய் குழந்தைகளை சுமந்து கொண்டு அந்த நேரத்துல பார்த்த அந்த பணக்கார நண்பர் இன்னொரு நண்பரோட வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதை பார்த்தவுடன் கண்ணீரை துடைத்து விட்டு எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார். நண்பர் வந்து சந்திக்கிறார், சிலாம் அழைக்கும் என்று சொல்லிவிட்டு சந்திக்கிறார். என்னோடு இருப்போம் யார் தெரியுமா, நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஏன் தேவையிருக்கார் தெரியுமா, உன்னுடைய தகப்பனார் இவரிடத்திலே யாபாரத்திற்கு ஆக வேண்டி 10,000 திருஷம் கொடுத்தார். இப்ப அது 1,00,000 ஆயிருக்கு. அந்த 1,00,000 திருத்தை ஒப்படைப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறார். உடனே ராமன் மிஸ்கி நல்லா பார்த்து சொல்லுங்க, யாரா 10 ரொட்டியே 1,00,000 10 ரொட்டியை நான் கொடுத்தேன் என்று 1,00,000 கொடுக்கிறாய் என்று சந்தோஷப்பட்டு அந்த 1,00,000 வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று மிக சிறப்பாக வாழ்ந்தார் என்று நாம் சரித்திரத்தை பார்க்கின்றோம். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் திடீரென்று வசதியாக உள்ளவராக செல்வந்தராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு சதக்கா இருக்க வேண்டும். தர்மம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு கூறுகிறார். பணத்தை கூறுகிறார். எல்லாம் மாற்றிடுவார். நாம் ஒரு நாளை
பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுனா ஆயிரம் ரூபாய் ஒன்றுக்கு ஏழை இருக்கு கொடுங்க. அல்லாஹ் வெவ்வேறு உங்களுக்கு கொடுத்த துணை இருப்பான். கொடுத்தவர்களை வீழ்ந்ததாக சிறக்கிற கிடையாது. கொடுத்தவர்கள் தர்மம் செய்தவர்கள் அவர்கள் நஷ்டமாகிவிட்டார்கள், அவர்கள் கஷ்டத்தில் ஆகிவிட்டார்கள் என்று யார் யாரு சரித்திரத்தை காமிக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஒரு ஊரிலே கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய குடும்பம் நாளை முழுவதும் அவர்கள் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய நாளா கொடுத்தார், அவருடைய மகன் கொடுத்தார், இப்பொழுது பேரன் கொடுக்கிறார். ஆக கொடுத்தவர்கள் தர்மம் செய்தவர்கள் இன்று வரைக்கும் அவர்களை வசதியாகத்தான் வைத்திருக்கிறார். இப்படி தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மை பிறக்கத்தான் வாழ்க்கையை வாழ வைக்கிறார். ஐந்தாவதாக ஆயத்து குர்சி, குர்ஆனிலே சையிதா தலைமையான ஆயத்து ஆயத்து குர்சி. குர்ஆனிலே 6666 ஆயத்துக்கள் இருக்கின்றன. அதிலே தலைமையான ஆயத்து எது என்று சொன்னால், மிகவும் சிறப்புக்குரிய ஆயத்து எது என்று சொன்னால் ஆயத்து குர்சி. இந்த ஆயத்து குர்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலையும் ஆயத்து குர்சி இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அதனால நம்முடைய இமாம்கள், நம்முடைய தாய்மார்கள் சிறு குழந்தைகளுக்கு ஆயத்து குர்சியை வாபாஸ் செய்திருக்கிறார்கள். தூங்குவதற்கு முன்னாடி ஆயத்து குர்சி ஓதி தூங்குறாங்க. ஏனென்றால்
ஆயத்து பூசி யார் ஊழல் வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பெருக்கத்தான வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆயத்து பூசியிலே அல்லாஹ் அல்லாஹுடைய நூறு திருநாமத்திலே பதினேழு திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல ஆயத்து பூசிக்கு உள்ளதான் இஸ்முல் அஅலம் மகத்தான அல்லாஹுடைய பெயர் இருப்பதாக நமக்கு இமாமுல் சொல்லியிருக்கின்றார்கள். ஆயத்து பூசி என்பது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றிலையும் அப்ப ஐம்பது பதக்கத்துகள் ஆயத்து குறிச்சிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை நாம் ஓடி ஒழிக்கின்ற பொழுது அந்த பதக்கத்துகளை நாம் பெறக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆயத்து குறிச்சியை நம்முடைய முன்னோர்களே வீட்டிலே முகப்பிலே ஒட்டி வைப்பார்கள். அறைகளிலே ஒட்டி வைப்பார்கள். ஆயத்து குறிச்சியிலேயே தொடர்புலேயே இருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆயத்து குறிச்சியை ஓதி வருகின்றாலோ ஜின்னு சைத்தான்கள் அவர்களை நெருங்காது என்று நாம் அறிந்திருந்து பார்க்கிறோம். ஆயத்து குறிச்சி என்பது ஒரு அஞ்சு வரிதான். அந்த அஞ்சு வரியை நாம் ஓதிக்கொள்ள இருந்தால் அதனுடைய பிரயோஜனம் என்னவென்று சொன்னால் தசையில் எழுதுகிறாரே நிம்மதியா நிம்மதி போரை அல்ல அதிகமாக்குவார் யாபகம் செய்ய. இன்னைக்கு மனிதனுக்கு பிரச்சனையே யாபகம் அழுதினாலும் பிரச்சனை வருது. வீட்டுல நம்ம வாகன சாவி இருக்கும்போது அங்க பிரச்சனை, சாவி எங்க வச்சோம் தெரியல. நீங்க வீட்டுல பிரச்சனை வருதுனாலே மறைனாலே பிரச்சனை வருது. இந்த மறை நீங்கி நமக்கு நினைவாக்கல் அதிகமாக வேண்டும் இருக்கிறதால் ஆயத்து குறிச்சியில வரக்கூடிய கடைசி வரி ஒரு எவ்வளவு உங்களுக்கு கேட்கணுமா உங்களை அறியும் அவி இல்ல கடைசி வரி நான் உதவி கொண்டிருந்தா அல்லாஹ் நமக்கு நினைவாக்கலை அதிகமாக்கி தருகிறான் என்று இதனுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். தேனீக்கரை கூட்டத்தை சந்திக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது தேனீக்கள் சொல்கின்றது, நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி செல்கின்ற பொழுது உங்கள் வீடு சரலாற்று சொல்லிக் கொண்டே செல்வோம். காடுகளிலே சென்று பல மலர்களிலே நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதனுடைய சாறு குளிப்பாக இருக்கும், தோற்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். அந்த சாறுகளை எல்லாம் உறிஞ்சு நாங்கள் எடுத்து எங்களை வாயிலை தேக்கி வைத்து கொண்டு வருகின்ற பொழுது திரும்பவும் உங்கள் மீது நாங்கள் சராத்து சொல்லிக் கொண்டே வருவோம். எங்கள் கூடுதலே அவைகளை வைக்கின்ற பொழுது அது இனிமையான ஈர்ப்பாக மாறிவிடுகிறது. அந்த தேனீக்கள் சொல்லி காட்டின நம்முடைய வாழ்க்கையும் ஈர்ப்பாக ஆக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாக ஆக வேண்டும் சொன்னால் நவீனமே நாம் சராத்து சொல்லிக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக ஈர்ப்பாகவே ஆக்கி வருகின்றார். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் தேனீக்களை போல அதிகமாக செலவாக்கி சொல்ல வேண்டும். ஏழாவது நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக இஸ்தம்பா செய்வோம்.
என்னுடைய மகனை எதிரிகள் கடத்திக் கொண்டு விட்டார்கள்.
என்னுடைய மகனை
மது குடிக்கக்கூடியதாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையே மிக செல்லமாக வளர்த்தார். அது எது செல்லாமல் கருத மாட்டாங்க. இவர்கள் கோப்பையை மது மூத்தி குடிக்கின்ற பொழுது அந்த பெண் குழந்தை தத்தி விட்டுரும். மதுதான் வீணாயிரும். திரும்ப கோப்பையை ஒழுத்து மது கொடுப்பாரு, அப்பவும் தத்தி விட்டுரும். அந்த குழந்தையை என்ன செய்வாங்க, ஒழுமை செய்ய மாட்டார் செல்ல குழந்தை. அந்த குழந்தைக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டு சும்மா ஏற்பட்டு அந்த குழந்தையை ஒப்பாத்தாய் முடியும். அவருடைய மனதெல்லாம் கவலை கப்பிக்கொள்கிறது. அவருடைய கண்ணெல்லாம் தண்ணீர் அப்படியே தண்ணீர் கொடுத்து போய்கிறது. கவலையோடு அந்த குழந்தை அடக்கம் செய்துவிட்டு அந்த இரவு தன்னையென்று தூக்கிறார்கள். அப்ப அவன் சொல்றான், பலகீனமான என்னால இந்த பாம்பில நான் பாதுகாக்க முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது, நீங்க மலைக்கு போங்க. அந்த ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை சிறுவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை காப்பாற்றுவோம். மலை மேல ஏறி செய்தால் அந்த கர்ணாக பாம்பு மலை மேல ஏறுகிறது, வேகமாக ஓடுகிறான். அங்கே ஒரு தோட்டம் ஒரு சொத்தம் இருக்கிறது, சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்களை இவருடைய குழந்தையும் விளையாடி அப்படியே கையை பிடித்து சுரங்கத்துக்குள்ளே இழுத்து விட்டது. அந்த பாம்பு சொர்க்க வாசல் அடைக்கப்பட்டவுடன் பாம்பு திரும்பி சென்று கனவு பார்க்கிறார்கள். கனவு பார்க்கிறார்கள். காலையில போய் இமாமிடத்துல கனவுக்கு விளக்கை இருக்கிறார். அப்ப இமாம சொன்னாங்க, செஞ்ச பாவம் நீங்க புரிஞ்ச பாவம் தான் அந்த பாம்பு. அது ஒரு மாதிரி வந்திருக்கிறது. உங்களுடைய அமல் என்ன தெரியுமா, வழியில நீங்க பாத்தீங்களே ஒரு வயதான ஒரு பெரியவரை பாத்தீங்களே, அவர் ரொம்ப பலகீனமா இருந்தாரு, அதான் உங்களுடைய அமல். உங்களுடைய அமல் ரொம்ப பலகீனமா இருக்கு. நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பாவமணிக்கு தேடுங்க, உங்களை அல்லாஹ் காப்பாற்றி உங்களை சொத்து வாயாக மாற்றுவார் என்று அதை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கனவு கொண்ட இரவு இது சபை பெறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இயல்புதான் இந்த சபை பராக்கூடியது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், பாவமணிப்பு கேட்க வேண்டும். ஆனா கிறிஸ்தவ மதத்துல பாவமணிப்பு பாதிரியாரே கொடுத்துருவோம். சொன்னீங்கல்ல, ஒரு பாவம் செஞ்சா ஒரு சீட்டு, ரெண்டு பாவம் முன்னூறு பாவம் செய்ய போறேன், அது இன்னொரு சீட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா ஒழுக்கா பணம் மூட்டை கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களை கொலை பண்ணி நான் இன்னொரு பாவம் செஞ்சு இன்னொரு பாவம் செஞ்சாலும் இன்னொரு சீட்டு வச்சிருக்கேன், அதை பாவம் அனுப்பி கிடைச்சோம் அப்படின்னு சொன்னவங்க பாதையா இருந்த மரியாதை பணம் மூட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கை அப்படி அல்ல, பாவம் அனுப்பு எவ்வளோ அல்லாஹ் கேட்க வேண்டும். ஐயாவர்களுக்கு நாம் ஏதாவது அநீதம் செய்திருந்தால், அவதோடு செய்திருந்தால், அவர்களுக்கு அப்படி பாவமணிப்பு கேட்கணும்.
الله رب العالمين يقول نوري فاضل مني فرد على طيارة بينما يقولون أنهم 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 يقولون الله எனக்கு அவனை ஏறிங்கன்னு கேக்குறா நம்ம பாவங்களை நினைச்ச அல்லாஹ் அந்த மனிதன் கேட்கவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்தாயிபு மின தம்பி கமல்லா பம்பரம் யார் பாவம் மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் பாவம் செய்யாதவரை போல மாறிவிடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார் மூஸா அலைஹிஸ் ஸலாம் காலத்திலே ஒரு மனித 99 பரமட்ட 99 பரமட்ட மன உறுத்துது அந்த பாவம் செய்தவர் அவர் போய் கேட்டார் அந்த நன்மை செய்ய போய் கேட்டார் போயிட்டே இருக்கும் போது அவர் உயிர் வாங்கிறதுக்காக வேண்டி அவருடைய உயிரை வாங்கிறதுக்காக ரெண்டு மரத்தில் வெளியே இறங்கினார் ஏன்னா அவருடைய காலம் முடிச்சு அவருடைய கால நிர்ணயம் முடிஞ்சிச்சு அவர் உயிர் வாங்கிறதுக்காக வேண்டி மரத்து வாங்கக்கூடாதா ரஹ்மத்துடைய மரத்தும் வேதனையுடைய மரத்தும் ரெண்டு பேரும் இறங்கி விட்டார்கள் ரெண்டு பேரும் போட்டி போவாங்க ரெண்டு பேரும் போட்டி போவாங்க மனிதர் நல்லவர்கள் அருமையானவர்களே
இந்த இரவு என்பது சாதாரணமான
இரவு அல்ல, இந்த இரவு தான் நம்முடைய காத்துதலையே மாற்றக்கூடிய இரவாக இருக்கு. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணா ரசூலுல்லா கிட்ட கேட்டாங்க, யா நீங்களே சொல்லுங்கள். இந்த இரவுடைய நான்கு சிறப்புகளை சொல்லி காட்டினார்கள். இந்த இரவு தான் மனிதனுடைய குழந்தைகளை எழுதப்படுகிறது. இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்று இந்த இரவெல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. இந்த சபைபராத்திர இரவுதான் வரக்கூடிய உலகத்தை எவ்வளவு பேர் மௌத்தாவாங்க, எவ்வளவு பேர் மண்ணையை போடுவாங்க, இந்த இரவுதான் தெரிவிக்கப்படுகிறது. மூணாவது, இந்த இரவில் தான் இந்த ஒரு வருடத்திற்கான உணவுகளை வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்படுகிறது. நாலாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த இரவில் தான் அவர்களுடைய கலாச்சாரத்தை முடிவு செய்யப்படுகிறது. அவர்களுடைய கலாச்சாரத்தை இந்த இரவில் தான் அல்லாஹ் முடிவு செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்புகளை சொன்னார்கள். நான்காவது, இந்த இரவில் தான் நம்முடைய அமல்கள் உயர்த்தி காட்டப்படுகிறது, நம்முடைய நல்ல அமல்கள் தீயாமல்கள். இந்த சபை வராத்திரி இரவு. அதனால நாயகம் சொல்லாங்க, ஷாபான் மாதத்துல நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தை எடுத்து காட்டப்படுகிறது. சிறப்புக்குரிய மாதம் சொன்னாங்க, அதே இவருமான திருமதியிலே நசையிலே
இந்த வராத் சிறப்பை அறிவிச்சுகள் உண்டு. எனவே நம்முடைய முன்னோர்களே வராத்தினுடைய இந்த சிறப்புகளை அறிந்து அதை போற்றக்கூடியவர்களாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். நல்லா பொறுப்புகள் ஆரம்பி நாம் அனுமதிப்போம். ஆகவே நாம் நம்முடைய முன்னோர்கள் 1400 ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இந்த சபை பராத்தி அளவை அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த இரவிலை விழித்து தொழுது இருக்கிறார்கள், புறாம உதவிக்கிறார்கள், நல்லான காரியங்கள் செய்திருக்கிறார்கள், சகர வைத்து நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தினுடையாக அந்த தோன்றலினுடையாக நாமும் இந்த சபை பராத்திரம் கொண்டாடிக்கின்றோம். நம்மளே இருக்கக்கூடிய சிலர்கள் இது கூடாது பாவியாக்கம் பராத்தி மிக சிறப்புக்குரியது. இதன் மூலமாக நிறைய நன்மைகளை பெறலாம், வழக்கத்தான வாழ்க்கையை வாழலாம் என்ற நம்பிக்கையோடு நாம் எனக்கு இந்த பராத்தியரவை பயன்படுத்த வேண்டும், ஆணைய வேண்டும். இந்த இரவை நாம் தொடர வேண்டும், அல்லாஹ்விடத்தை அணுக வேண்டும். முடிந்த அளவு நாம் அமல இந்த இரவை அதிகமாக செய்து 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 இந்த இரவை அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த இரவு நன்மைகளை செஞ்சால் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கலாம். ஒரு சம்பவத்துக்கு ஆதாரமாக அதற்கு ஈசா இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மலை மேலே ஏறி செல்கிறார். அங்கே ஒரு பாறையை பார்த்தார். ஒரு பாறை பார்த்தா பாறை ரொம்ப பிரகாசமா இருக்கிற பாறை. அந்த பாறையை கவனம் செய்கிறார்கள், சுத்தி சுத்தி வருகிறார்கள். அந்த பாறையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், நபி ஈசாவை இந்த பாறையை பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்படுங்க, இதோட ஆச்சரியமான அந்த பாறை எல்லாம் பிறக்க செய்கிறார். உள்ளே ஒருத்தர் வணங்கி கொண்டிருக்க பாறைக்கு உள்ள ஒருத்தர் வணங்கிட்டு அப்ப அந்த வணக்கசாலை சொல்றாரு இதோட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, பிற்காலத்தை உம்மத்தை முகம்மதியா என்று ஒரு சமுதாயம் வரும். முகமது சல்லாசத்தை ஈமான் கொண்ட அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு சமுதாயம் பிற்காலத்தில் வரும். அவர்களுக்கு அல்லாஹ்வா கொடுப்பான், சபை பராத்திரம் கொடுப்பான். அந்த இரவு ரொம்ப சிறப்பானது. அந்த இரவை யார் வணங்குகிறாரோ என்னுடைய நாவலோட வணக்கத்தை அது சிறந்ததாக அமையும். அதற்கு முன்னாடி இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து 33 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சு 40 ஆண்டுகள் பொறுத்து வாங்க அதுக்கு பிறகு அடையாளங்கள் வரும் அதற்கு பிறகு தான் உலக அலைமுன்னு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம் ஏன்னா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரணும் பயன்படுத்த வேண்டும். இதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நாம்
الفاتحة. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حتى يعطي نعمه ويكافي مزيدا. ربنا يا كريم يا رحيم يا الله، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يا أفضل الأفضلين يا أفضل الأفضلين يا رب العالمين يا رحم المساكين يا رب العالمين. اللهم يا ربنا يا رحمن اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ترب حياتنا حياة أبائنا حياة أمهاتنا حياة أستاذنا حياة أولادنا حياة أقاربنا مع الصحة والسلامة والعافية في بيتنا ودنيانا إنك على كل شيء قدير. اللهم اختم لنا بحسن الخاتمة ولا تختم لنا يا الله يا الله يا الله بسوء الخاتمة. اللهم إنا نعوذ بك من الهم والغم والغرق والحرق والعتب والمرض يا رحمة الرحيم. ربنا تقبل منا وجزا يا أرحم الراحمين. اللهم إن كنت كفرتنا سعيدا فاسقطه يا رب العالمين. اللهم إن كنت كذبتنا شقيا فمحه يا رب العالمين. فإنك ما
صلى الله على محمد صلى الله عليه وسلم. السلام عليكم.